ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சாம்பார் நல்லா கட்டியாக வாசமாக கமகமன டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்து வச்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டாக வேற மாதிரி சுவையில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு செய்யக்கூடிய எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். இந்த பவுடர் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சாம்பார் பொடி தான். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் நான் சொல்லி கொடுக்குறேன், இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, புழு பூச்சிக்கிற எதுவும் வராது. வச்சு யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போதும். இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். அதே மாதிரி கருக விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சுக்குவோம். இதெல்லாம் ஆறி வரத்துக்குள்ளே அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம ரெடி பண்ணிக்குவோம். தனியா பார்த்திங்கன்னா ஓவராக சேர்க்கக்கூடாது. ஒரு 8 ஸ்பூன்லேருந்து 9 ஸ்பூனே போதுமான அளவு. அதுக்காக நல்லா தனியா பார்த்து மண் இல்லாமல் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுக்கும்பொழுது ரொம்ப தீ அதிகமாக வைக்காதீங்க, சிம்பிளே வச்சுக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பருப்பு எல்லாமே ரொம்ப கருகல் இல்லாமல் லைட்டாக வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக மட்டும்தான் இந்த தனியா இது மற்ற பொருட்கள்லாம் வறுக்கணும். கூட சேர்த்து வறுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பருப்பு வறுபட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வெந்து வந்துடும். அதனால் முடிஞ்சளவுக்கு தனித்தனியாக நம்ம சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ தனியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கருகு விட்டுறக்கூடாது, அந்த கோல்டன் கலர் வரா மாதிரி இருக்கணும். அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெந்தயம்லாம் சேர்த்துக்க போகிறேன். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் அதே அளவுக்கு. மிளகு நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக பிடிக்காது, காரம் வேண்டாம் அப்படின்னா 1 ஸ்பூனே போதுமான அளவு. அடுத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். மிளகா உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இருக்குது அப்படின்னா அதில் டேஸ்ட்டு ரொம்ப இருக்காது, அதே மாதிரி காரமும் இருக்காது. கூட பார்த்திங்கன்னா கலர் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம வர மிளகாயை எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் நீங்கள் பவுடராக சேர்க்குறீங்கன்னு பொழுது மிக்சியில் அரைப்பட்டு வருது இல்லையா, அந்த நேரத்திலே சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி கட்டி பெருங்காயமும் இருக்குது அப்படின்னா இதோட சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறதால இதோட சேர்த்து வறுத்துட்டு தனியாக கொஞ்சம் காற்றுல ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிகள், கரம் மசாலாவோ இல்லை ரசம் பொடி, எந்த பொடியாக இருந்தாலும் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து நல்லா காற்றுல ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் சூடு ஆகிறதால இதோட சூடோடு சேர்த்து அரைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காது, கலர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் மோடில் நல்லா மைன்யூட்டாக அரைக்கணும். ரொம்பவே குறக்குறப்பாக அரைச்சிட்டிங்கன்னு பொழுது நம்ம போட்டு குழம்புல கொதிக்க வச்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு திக்காக ஒரு மாதிரி நர நரன் இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ முடியுதோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் சூப்பரான பதம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம அரைக்கிறது எந்த அளவுக்கு அதே முக்கியமோ அதே மாதிரி வறுத்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். நம்ம வறுத்து எடுத்த பொருள் கூடவே மஞ்சளையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சிருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டில் நல்ல மஞ்சளை பவுடர் பண்ணி தான் வச்சுருக்கேன். நாங்கள் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறது கிடையாது, மேக்ஸிமம் வாங்கி அரைச்சி வைக்கிறதால. இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் போட்டு வேக வைப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவேளை பவுடர் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி தினறமாக இருந்தது அப்படின்னா சாம்பாரில் ரொம்ப இதுவாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் வைக்கிற நேரம் இருக்கு இல்லையா, புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வருது பாருங்கள். நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி பவுடரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் சுவையில் இருக்கும். இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்கும். நீங்கள் கூடவே இருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ போய் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.